அல்லேலூயா ஸ்தோத்திரம் அப்பா மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா மகிமையின் தேவனே மாட்சிமையின் தேவனே மை துதிக்கிறோம் மகிமை 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 நல்லவர் வல்லவர் பெரியவர் பரிசுத்தர் பரிசுத்தர் எங்கள் பரிகாரியானவர் உண்மை உள்ளவர் நீதி உள்ளவர் தயவு உள்ளவர் ஹாலலூயா ஹாலலூயா ஏசப்பா உம்மை உயர்த்துகிறோம் பரிசுத்த ஆவியானவரே உம்மை உயர்த்துகிறோம் அப்பா உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே அப்பா இந்த நாளிலும் கூட அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே உம்மை ஆராதிக்க நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் எங்கள் தேவன் அப்பா எங்கள் நடுவிலே நீர் கடந்து வந்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் அப்பா ஹாலேலூயா ஹாலேலூயா ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே ஹாலேலூயா 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 ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் கணத்துக்கு பாத்திரரே உங்கள் நாமத்தை உயர்த்துகிறோம் 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 ஆண்டவரே மகா இரக்கமும் ஐஸ்வர்யமும் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம் இந்த நாளின் ஆராதனையை என் தேவன் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா உங்கள் ஆளுகை எங்கள் நடுவிலே கடந்து வரட்டும் அப்பா ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம் எங்களோட பேசுங்கப்பா ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் இப்பொழுதும் கூட ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே என்ற பாடலை பாடுவோமாக ஆண்டவர் நம்ம என்ன பண்ணியிருக்காரு தெரிந்தெடுத்திருக்கிறார் ஆகையினால ஒரு மனதோடு கூட நாம் எல்லோரும் உற்சாகத்தோடு கூட ஆண்டவரை ஆராதிக்க இப்பொழுது ஹல்லேலூயா ஸ்தோத்திர கூடி வந்திருக்கிறோம் ஹல்லேலூயா உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே ஆவியோடும் நல் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே பரிசுத்த உள்ளத்தோடு உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே ஆவியோடும் நல் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதனை 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 உமக்குத்தானே ஆராதனை 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 உமக்குத்தானே உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே ஆவியோடும் நல் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே பரிசுத்த உள்ளத்தோடு நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம் உமக்கே ஆராதனை உந்தன் கிருபைகள் தாராளம் தாராளம் உமக்கே ஆராதனை நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம் உமக்கே ஆராதனை உந்தன் கிருபைகள் தாராளம் தாராளம் உமக்கே ஆராதனை பெரிதல்லோ பெரிதல்லோ உமக்கே ஆராதனை உந்தன் வழிகள் அதிசயம் அதிசயம் உமக்கே ஆராதனை நீ தந்த ரட்சிப்பு பெரிதல்லோ பெரிதல்லோ உமக்கே ஆராதனை உந்தன் வழிகள் அதிசயம் அதிசயம் உமக்கே ஆராதனை
நம் ஆண்டவரை நாம் ஆராதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அவர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக உதவிகளுக்காக மாத்திரமல்ல, அல்லேலூயா ஸ்தோத்திரம், நாம் அவரை அல்லேலூயா ஆராதிக்க தான் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆகையினால் இந்த காலை வேளையில் அல்லேலூயா நாம் என்ன செய்வோம், ஆண்டவரை ஆராதிப்போம். இன்னொரு பாடலை ஒரு சில சரணங்கள் பாடி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். நீ திறந்தால் அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை என்ற பாடலை பாடி அந்த பாடலை ஓ ஸ்தோத்திரம் மகிமைப்படுத்துவோம், தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆமென், அல்லேலூயா. நீ திறந்தா அடைப்பவன் இல்லை, நீ கட்டினா அதை இடிப்பவன் இல்லை. நீ திறந்தா அடைப்பவன் இல்லை, நீ கட்டினா எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. நீ திறந்தா அடைப்பவன் இல்லை, நீ கட்டினா அதை இடிப்பவன் இல்லை. நீ திறந்தா அடைப்பவன் இல்லை, நீ கட்டினா அதை இடிப்பவன் இல்லை. இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் அடைப்பவன் இல்லை, நீ கட்டினா
ஹல்லேலூயா. அப்படியே எல்லாரும் நாம் முழங்கால் படிட்டு ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உம்மை துதிக்கிறோம், சர்வ வல்லமை உள்ள தேவனே. எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரை துதிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்பா சர்வ வல்லமை உள்ள தேவனே, ஸ்தோத்தரிக்கிறோம். ஒரு மனதோடு தேவனை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. ஏசப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உங்க நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஏசப்பா, ஸ்தோத்திரம். எல்லோரும் தேவனை ஆராதிப்போம். ஹல்லேலூயா இயேசுவே, பரிசுத்த தேவனே, நன்றி நன்றி. அன்பின் தேவனே, நன்றி நன்றி. அப்பா உம் பீடத்தில் என்னை வைத்தே மாறிட விரும்புகிறே. இந்த காலை வேளையில ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே உங்க ஓ ஸ்தோத்திரம், பலிபீடத்துல என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்பா. நான் மாறணும் ஆண்டவரே, என்னுடைய சுபாவம் மாறணும், என் பேச்சு மாறணும், என் சிந்தை மாறணும், எல்லாவற்றையும் மாற்றி உங்களை நான் வெளிப்படுத்த வேண்டும் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் மாற விரும்புகிறேன் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்கப்பா. உங்க கிருபை எனக்கு வேணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்ரம் பேதுரு, பாருங்க அப்போஸ்தலனாகிய பேதுரு, ஓ ஸ்தோத்ரம். அந்த ஆண்டவரை காட்டி கொடுத்து, ஓ ஸ்தோத்ரம், கூட்டிட்டு போகும் பொழுது அங்கே ஒரு பெண் கேக்குறா, நீயும் இயேசுவோடு இருந்தவன் தானே, ஏனென்றா உன்னுடைய பேச்சு அப்படி தெரிகிறது என்று. ஹல்லேலூயா. ஆகையினால இயேசுவோடு கூட நாம் இருக்க வேண்டும் என்றால், அவர் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்றால், ஹல்லேலூயா, அவருடைய சமூகத்துல நம்மை நாம் அர்ப்பணிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். பாடலாமா? ஹல்லேலூயா. உம் பீடத்தில் என்னை வைத்தே கொள்ள வேண்டும் தகப்பனே. உம் பீடத்தில்
சரண் அடைகிற உங்க பாதத்தில முற்றிலும் மன அழுத்தத்துல ஹல்லேலூயா
ஓ நான் என்ன செய்வதென்று தெரியாது இருந்த நேரத்துல என்னை தேடி வந்த தேவன் அப்பா ஹல்லேலூயா என்னை மாற்றின தேவனே மை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா உங்க நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா இந்த காலை வேளையில நீர் ஒருவரே எல்லா கணத்திற்கும் எல்லா புகழுக்கும் நீர் ஒருவரே பாத்திரர் அப்பா ஹல்லேலூயா நன்றி செலுத்துகிறோம் என் தகப்பனே நன்றி செலுத்துகிறோம் ராஜா அப்பா ஸ்தோத்திரம் உங்க கிருபை எங்க மேல இருப்பதற்காக நன்றின்னு சொல்லுவோம் உங்க கிருபை என் மேல இருப்பதற்காக என் குடும்பத்து மேல என் பிள்ளைகள் மேல இருக்கிறதே ராஜா நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நீ மாத்திரம் எங்களை தேடி வரல என்ன தேடி வரலன்னா அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹல்லேலூயா என் கல்லற மேல புல்லு முளைச்சிருக்குமே ஆண்டவரே என் பேரு மறைஞ்சி போயிருக்குமே ஆண்டவரே ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்னை தேடி வந்து ஓ என்னை நிலை நிற்க வைத்த தெய்வமே உம்மை நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லுவோமாக ஓ உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி பலிய இந்த காலை வேளையில ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே உமக்கு செலுத்துகிறோம் என்று சொல்லுவோமாக எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை இந்த காலை வேளையில மகிமைப்படுத்துவோம் 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 நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா ஏசப்பா உம்மை துதிக்கிறோம் ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் எல்லோரும் அப்படியே அமருவோம் அமர்ந்து இப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம் எல்லோரும் பயபக்தியோடு கூட நீங்க என்ன செய்யுங்க வீட்டில் இருக்கிறவங்க எப்பயும் போல சொந்த வேலைகளை செய்து கொண்டு நேரத்தை கழிக்காதீர்கள் ஆண்டவருடைய சமூகத்துல காத்துருங்க சபையில வந்து ஜபம் பண்ணுங்க ஆலயத்துக்கு உங்களுக்கும் தொடர்பு இருக்கட்டும் நல்ல தனி ஜபம் செய்யுங்க நல்ல வேதத்தை வாசிங்க நம்ம அப்படியே சும்மாவே இருந்துடலாம் தான் தோணும் அதற்கு நம்ம இடம் கொடுக்காம நம்ம ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும் அல்லேலூயா இப்ப இருக்கிற காலகட்டத்துல நாம அமைதியா இருக்கக்கூடிய சும்மா இருக்கக்கூடிய நேரம் இது கிடையாது அல்லேலூயா அதனால பயபக்தியோடு கூட எல்லாரும் ஜெபிக்கும்படியாக உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன் கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பாக நாம் ஜெபித்துவிட்டு கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்போம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம் மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமும் ஐஸ்வர்யம் நிறைந்த நல்ல ஆண்டவரே இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் உங்களுடைய வார்த்தையை எங்களுக்கு ஆசீர்வத்து தாரும் ஆண்டவரே உடைய வார்த்தையை கேட்கிற பிள்ளைகளுக்கு பார்க்கிற பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும் இந்த கடைசி நாட்களில் நம்முடைய வார்த்தை ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளை பிரகாசிக்க செய்யட்டும் அவனுடைய எண்ணங்கள் ஏக்கங்கள் நோக்கங்கள் எல்லாம் நம்முடைய வார்த்தை அவங்களை ஆண்டவரே ஆசீர்வதிக்கட்டும் தொடர்ந்து உமக்கென்று அவங்கள் பிரகாசிக்க உமக்காய் நிற்க உமக்காய் ஓட நாங்கள் செபிக்கிறோம் தொடர்ந்து உம்முடைய நாம் மகிமைப்படட்டும் ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் கர்த்தர் கூட இருந்து வழிநடத்த நாங்கள் கெஞ்சுகிறோம் பரிசுத்தாவியானவர் இடை கட்டிக்கொள்ளும் பரிசுத்தாவியானவர் வெளிப்படும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் துதி கன மகிமை எல்லாம் செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் அருமையான தெய்வ பிள்ளைகளே ஆண்டவர் நம்மோடு இன்றைக்கு பேச போகிற ஒரு வார்த்தையினுடைய தலைப்பு என்னவென்றால் தேவனுக்காய் ஓடு அப்படின்ற ஒரு தலைப்புல நம்ம இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை நம்ம கேட்க போகிறோம் ஏனென்றால் இந்த உலகத்துல மனுஷனுக்காக தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஓடுகிறத நம்ம பார்க்கிறோம் பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்று சொல்லி என்ன செய்யறாங்க நைட் ஷிஃப்ட்டு இப்படியெல்லாம் வேலை செய்து ஓடிக்கொண்டுக்கிறதை பார்க்குறோம் சில பேர் வேலைக்காக நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்ன செய்து கொண்டிருக்கிறீங்கன்னு கேட்டால் வேலைக்காக நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன் இப்படி சொல்லி கொண்டே இருப்பார்கள் பல விதங்களில் சில பேர் பணத்திற்காக ஓடிக்கொண்டே இருப்பார்கள் சில சில சொந்த பந்தங்களுக்காக ஓடிக்கொண்டே இருப்பார்கள் சில குடும்பத்துக்காக ஓடிக்கொண்டே இருப்பார்கள் ஆனாலும் அதுக்கு ஒரு வெற்றி கிடைத்து விட்டதா முடிவு கிடைத்து விட்டதா என்று சொல்லி பார்க்கும்போது அவங்க ஓடிக்கொண்டே தான் இருக்கிறார்கள் ஆனாலும் பார்க்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாருங்க நாம் எதற்காய் ஓட வேண்டும் என்று சொல்லி நம்மோடு அவர் பேசுகிறார் பைபிளில் வேதாகமத்தில் நீங்க வாசிக்கும் போது 2 தீமோத்தேயு 4:7 வாசிக்கும் போது நான் நல்ல போராட்டத்தை போராடினேன் விசுவாசத்தை காத்து கொண்டேன் ஓட்டத்தை முடித்தேன் அப்படின்னு சொல்லி பவுல் அப்போஸ்தலனுடைய பவுல் சொல்லுகிறதை பார்க்கும் நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்து கொண்டேன் அதான் ஓட்டத்தை முடித்தேன்
அப்படின்னு ஒரு வார்த்தை அந்த மென்ஷன் பண்ணுறாடி பாருங்கள், ஓட்டத்தை நம்ம முடித்தேன்றா அப்படி. அப்போ இந்த உலகத்துக்காய் நம்ம ஓடும்போது எதுவுமே முடிக்கப்படாமல் தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும். தேவனுக்காய் நம்ம ஓடும்போது இந்த உலக காரியங்கள், உலக நன்மைகளாக இருக்கலாம், ஒரு கால் வேலையாக இருக்கலாம், இல்லை ஒரு கால் வேலை சுகமாக நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம், எதுவாக இருந்தாலும் நமக்கு ஒரு முடிவு தெரியும், முடிவு கிடைக்கும் என்று சொல்ல முடியும். ஆமாம், ஆகையால் வந்து பார்க்கும்போது பாருங்கள், சிலர் வந்து என்ன செய்வாங்கன்னா பயந்து கொண்டே ஓடுவார்கள். எரேமியா 26:21 நீங்கள் வாசிக்கும் போது இஸ்ரவேலுக்காக பாருங்கள், எரேமியா தீர்க்க தரிசனம் எதிராக உரைத்து கொண்டிருக்கிறான். அதில் உரியா என்ற ஒரு தீர்க்க தரிசனம் இஸ்ரவேலுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைத்து கொண்டிருக்கும் போது அவனை கொலை செய்வதற்காக ஜனங்கள் வகை தேடுகிறார்கள். அப்பொழுது அவன் என்ன செய்கிறான், பயந்து எகிப்துக்கு ஓடினான். சினத்தில் ஆண்டவருக்காய் ஓடாமல் ஒரு நம்மளுக்கு ஒரு தடைகள், ஒரு நெருக்கங்கள் வரும்போது பயந்து என்ன செய்கிறான், எகிப்துக்கு. எகிப்து என்றால் இந்த உலகம், இந்த உலகத்துக்கே ஓடுகிற ஜனங்களை நம்ம பார்க்கிறோம். ஆகையால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களோட பேசுகிறான், யாருக்காய் ஓடிக்கொண்டிருக்கிற, தேவனுக்காய் ஓடுகிறாயா, இந்த உலகத்துக்காய் ஓடிக்கொண்டிருக்கிறாயா, இல்லை பணத்துக்காய் ஓடிக்கொண்டிருக்கிறாயா, உன் வேலைக்காய் ஓடிக்கொண்டிருக்கிறாயா, உன் பிள்ளைக்காய் ஓடிக்கொண்டிருக்கிறாயா, இல்லை எனக்காய் ஓடிக்கொண்டிருக்கிறாயா. ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு தேவனுக்காய் ஓடுகிற பிள்ளைகளை கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளை, நீ பைபிளில் வாசிக்கும் போது பாருங்கள், லோத் என்ற ஒரு மனிதன் என்ன செய்கிற, அப்படி ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார் பாருங்கள், இந்த மலைக்கு நீ ஓடிப்போ, உன் ஜீவன் தப்ப இந்த மலைக்கு ஓடிப்போ என்று சொல்லுகிறார். அவனும் அவன் என்ன செய்கிறான், இந்த மலைக்கு ஓட என்னால் முடியாது, என்னால் முடியாது அப்படின்னு சொல்லுகிறான். இந்த மலைக்கு ஓட என்னால் முடியாது, நான் அங்கே ஒரு ஊருக்கு, சின்ன ஊர் தான், அந்த ஊருக்கு நான் போகிறேன். சில நேரத்தில் என்ன ஊருக்காக ஓடுவான், அந்த ஊர் என்ன என்ன சொ அந்த ஊரில் வந்து எனக்கு ஒரு கௌரவம் இருக்குது, அந்த ஊருக்காரர் என்னை ஏதாவது சொல்லிடக்கூடாது. ஊருக்காக ஓடுகிற ஒரு அனுபவம், தேவனுக்காய் ஓடுகிற ஒரு அனுபவம் உனக்குள்ள இருக்கிறதா? பவுல் சொல்லுகிறார், நான் ஓட்டத்தை முடித்தேன், ஓட்டத்தை முடித்தேன் என்று சொல்லுகிறதை பார்க்குறோம். அதே போல் 2 Samuel 25:10 நீங்கள் வாசிக்கும் போது இந்த இடத்துல நாபால் என்ற ஒரு மனுஷன் இருக்கிறான். அவன் என்ன செய்கிறான், உலகத்துக்காய் ஓட வேண்டிய அவன் உலகத்தின் செல்வங்களுக்காய், உலகத்தின் சொத்துக்களுக்காய், உலகத்தின் பொருள்களுக்காய் ஓடுகிறான். ஆமாம், ஆண்டுடைய ஓட்டத்தை தேவனுக்காய் ஓடுவதை அலட்சியம் பண்ணுகிறான். தாவீது ஒரு இடத்துல வந்து கேட்குறார், கேட்கும்போது அவன் சொல்லுகிற ஒரு பதில் என்ன பாருங்க, என்னிடத்தில் வேலை செய்து ஓடி போகிற அநேகர் உண்டு. தெரியாதுப்பா, உனக்காக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், ஓடினேன் அப்படின்னு சொல்லுகிறார் தாவீது. அதை என்னிடத்துல வந்து வேலை செய்து ஓடி போகிற எத்தனை பேர் உண்டு, அலட்சியமாக பதில் சொல்லுகிறார். கடைசியில் அவனுடைய முடிவு என்ன பாருங்க, வாதையினால் மடிந்து போகிறார். இந்த உலகத்துக்காக நம்ம ஓடி ஓடி எதுவுமே சாதிக்க முடியாது, நம்முடைய ஓட்டம் நின்றுவிடும். ஆனால் தேவனுக்காய் ஓடும்போது பவுளை போல நீ சொல்ல முடியும், நான் ஓட்டத்தை முடித்தேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காய் வைக்கப்பட்டுகிறது என்று நீ சொல்ல முடியும். அருமையான சகோதரி, அருமையான சகோதரியே, நீ சொல்ல முடியும். தொடர்ந்து நம்ம வாசிக்கும் போது பாருங்க, தேவனுக்காக ஒரு மனுஷன் எப்படி ஓட முடியும், பாஸ்டர் நான் தேவனுக்காய் ஓடுவேன், நான் ஓட வேண்டும், நான் எப்படி ஓடணும் சொல்லுங்கள் அப்படி சொல்லி நீங்கள் இன்றைக்கு கேட்டுக்கொண்டுக்கலாம். பாருங்கள், முதலாவது வந்து பார்க்கும்போது பைபிளை வாசிக்கும்போது யாக்கோபு 4:7 நீங்கள் வாசிக்கும்போது, முதலாவது நீங்கள் தேவனுக்காய் ஓட வேண்டும் என்றால் என்ன செய்யணும், பிசாசை எதிர்க்கிறவர்களாய் நீங்கள் காணப்பட வேண்டும். ஆமாம், பிசாசை ஓடும்போது நீ என்ன செய்யணும், தேவனுக்காய் ஓடும்போது பிசாசை எதிர்த்து ஓட வேண்டும். பைபிளில் பாருங்க, பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இப்போ ஒவ்வொரு நாளும் பிசாசு நம்மளை என்ன செய்கிறான், நம்ம ஓட முடியாதபடி தடை பண்ணிகிட்டே இருப்பான். அந்த உலகத்தில் என்ன செய்வான், நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுத்துட்டே இருப்பான், உலகத்தின் ஆசைகளை கொடுத்துட்டே இருப்பான். அப்போ என்ன செய்யணும், அவனை எதிர்த்து ஓட வேண்டும். எதிர்த்து ஓடும்போது தான் நம்ம தேவனுக்காய் ஓட வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக வந்து பார்க்கும்போது 2 Samuel 9:3 நீங்கள் வாசிக்கும் போது, தாமதியாமல் ஓடுகிறவனாயிருப்பான்,
இப்போ நம்ம எந்த ஆண்டவருக்காய் ஓடுகிறோம் எப்படி இருப்பான், தாமதம் பண்ணாமல் அவன் சில தாமதம் பண்ணுவார். நான் வந்துட்டு ஊழியத்துக்கு நீங்கள் போறீங்களா சிஸ்டர் அப்படின்னு கேட்டால், இருங்க பாச நான் சொல்கிறேன், எங்கள் புருஷங்கிட்ட கேட்டு சொல்கிறேன், எங்கள் பிள்ளைங்கிட்ட கேட்டு சொல்கிறேன், தாமதம் பண்ணுவது. அப்போ தாமதம் பண்ணாமல் ஓட வேண்டாம். ஆண்டுடைய பிள்ளைங்களை எப்பளும் தாமதம் பண்ண மாட்டார்கள். தாமதம் பண்ணாமல் ஒரு மனுஷன் எதையும் செய்கிறான்னா அவன் தேவனுக்காய் ஓடிக்கொண்டிருக்கிறான் என்ற அர்த்தம். ஆமாம், மூன்றாவது ஆரணிக்கு நீங்கள் வாசிக்கும் போது பாருங்கள், எபிரேயர் 12:1 நீங்கள் வாசிக்கும் போது, பொறுமையோடு கூட ஓட வேண்டாம். தேவனுக்காய் நீ ஓடிக்கொண்டிருக்கிற, உன்னை குறித்து சொல்லணும்னா நீ தேவனுக்காக தான் ஓடுகிறது ஓடிக்கொண்டிருக்கிறாய் என்று மற்றவர்கள் சொல்ல வேண்டும் என்றால் நீ பொறுமையாக ஓடணும், அவசரப்படக்கூடாது. ஆமாம், அவசரப்பட்டு சொல்ல அவசரப்பட்டு அப்படியே ஓடுவான், போயிட்டு அவசரப்பட்டு ஒரு வார்த்தை யாருக்கிட்டே சொல்லிடுவாங்க. ஆமாம், ஆண்டவர் என்ன சொல்ல சொல்லுகிறாரோ தேவசமத்தில் காத்திருந்து பொறுமையோடு ஓடணும், பொறுமையாக செய்யணும். ஆமாம், இது பெரிய வேலை. ஆமாம், அதனால் பொறுமையான ஓட வேண்டாம். ஏன்னா 2 Samuel 4:4 வாசிக்கும் போது, சவுலின் குமாரன் மேவி போசேத் என்ன செய்கிறான், அவருடைய வேலைக்காரி அவன் அவசரத்தில் தூக்கிட்டு போகிறான், அவன் அவசரத்தில் தூக்கிட்டு போகும்போது கீழே போட்டு அவன் முடவனானான். அப்போ அவசரம், சில பேர் அவசரமாக ஓடணும், எதுக்கு எடுத்தாலும் எனக்கு அவசரம், இதோ ரெண்டு வாரம் சர்ச்சுக்கு வந்திருக்கேன், அவசரமாக ஆண்டவர் ஆசிர்வதிக்கணும். ஆமாம், இங்கே ஜெபமணம் உடனே ஆலயத்துக்கு வருமா பாஸ்டர், ஆலய ஆராதனை முழுமையான நாளை அட்டன் பண்ண முடியாது, அப்படியே ஜெபமணியை முடிச்சிருங்க, எனக்காக சனத்தில் ஆராதனை சீக்கிரம் முடிங்க. அவசரம், அவசரப்படுகிறவன் தேவனுக்காய் நீ ஓட முடியாது, அந்த உலகத்துக்காய் ஓடிக்கொண்டிருக்கிற. அப்போ சொல்லி பவுல் சொல்லுகிறார், நான் ஓட்டத்தை முடித்தேன். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக பாருங்கள், 1 Corinthians 9:25 நீங்கள் வாசிக்கும் போது, பந்தயத்திற்கு ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆனால் ஓடுகிறவர்கள் என்ன செய்ய, இச்சி அடக்கத்தோடு ஓடுவார்கள். ஆண்டவருக்காக தேவனுக்காக நீ ஓடிக்கொண்டிருக்கிற அடையாளம் என்னன்னா இச்சை அடக்கம் நமக்கு தேவை. ஆமாம், எனக்கு இது வேணும், இது இருந்தால் தான் நான், இது இல்லாவிட்டால் என்னால் இருக்க முடியாது, இது இருந்தால் தான் என்னால் இருக்க முடியும் அப்படி சொல்லி அந்த அதன் மேலே ஒரு பற்றுதலாக இருக்கிறது, ஒரு பிடிவாதமாக இருக்கிறது, இச்சை பொருள்கள் மேலே இச்சை, சரி நகை மேலே இச்சை, உலக ஆடம்பரங்கள் மேலே இச்சை, இப்படி இருக்கிறவங்களை என்ன செய்யணும், தேவனுக்காய் நீ ஓட முடியாது. ஓடுகிறவன் இச்சை எடுக்கத்தோடு ஓடக்கணவன். பவுல் சொல்லுகிறார், நான் ஓட்டத்தை முடித்தேன். அருமையான தேவ பிள்ளைகளை, நீ ஓடிக்கொண்டிருக்கிறாயா, இல்லை ஒன்றும் ஓடுவதற்கு என்ன துவங்கலை அந்த ஒரு நிலைமையில் இருக்கிறாயா, இன்றைக்கு ஓடுவதற்கு நீ துவங்கு, நீ ஓடிக்கொண்டிருக்கிறாய், என்னால் தொடர்ந்து ஓடு, ஆனால் இதெல்லாம் கவனித்து ஓடு, பொறுமையோடு ஓடு. 4வது இங்கே வாசிக்கும் போது பாருங்க, சாரி 5வது 1 Corinthians 9:26 நீங்கள் வாசிக்கும் போது, நிச்சயம் இல்லாதவனாய் ஓடே. பாண்டோடைய பிள்ளைகளுக்குள்ள நீ தேவனுக்காய் ஓடிக்கொண்டிருக்கிறதுக்கு அடையாளம் என்னென்ன, ஒரு நிச்சயத்தோடு ஓடணும், ஒரு கோலோடு ஓடணும். ஆமாம், அந்த வருடத்துக்குள்ளே நான் ஒரு ஆளையாவது ரட்சிப்புள் நடத்துவேன் அப்படின்ட்டு ஒரு கோலோடு ஓடணும், ஒரு நிச்சயத்தோடு ஓடணும். இப்படி ஓடும்போது தான் நீ ஓட்டத்தை முடிக்க முடியும், உன்னுடைய பிரச்சனை முடிக்கப்படும், எல்லாம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். பவுல் சொல்லுகிற, நான் ஓட்டத்தை முடித்தேன். ஒரு கோயில் வாசலில் 2 பிச்சைக்காரர்கள் உட்கார்ந்துருந்தாங்க, உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அப்போ வாரத்துக்கு ஒரு முறை அந்த நாட்டு ராஜா அந்த கோயிலுக்குள்ளே வரும் அப்படிங்க, கோயிலில் வந்து ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு போவோம் அப்படி. அப்போ வந்து அதில் முதல் பிச்சைக்காரன் அப்படியே அவரை அந்த ராஜாவை புகழ்வதற்கு என்ன செய்கிறோம், ரொம்ப புகழ்ந்து பேசுவாங்க, ராஜா அந்த நாட்டுக்கே நீங்கள் தான் தலைவர், நீங்கள் தான் பெரியவர், இந்த உலகத்தில் உண்மை காட்டில் பெரியவர் இல்லை, நாட்டை நீங்கள் தான் ஆண்டுட்ருக்கிறீங்க, நீ தான் பெரியவர் அப்படி சொல்லி ரொம்ப சத்தமாக சொல்லிட்டு இருப்பானான். 2வது பிச்சைக்காரன் அவன் என்ன சொல்லுவான்னா, தேவன்தான் பெரியவர், தேவன்தான் உங்களை நியமித்திருக்கிறார், தேவன்தான் இந்த நாட்டுக்கு உங்களை நியமித்திருக்கிறார், அவர் நியமித்தனால்தான் நீங்கள் நாட்டு ராஜாவாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த நாட்டு ராஜாவுக்கு கோபம் வந்து விட்டது.
முதல் பிச்சைக்காரனுக்கு எதையாவது செய்யணும், நம்மளை எவ்வளோ பாராட்டுற அப்படின்னு சொல்லி அவனுக்கு எதாவது பரிசு கொடுக்கணும்னு சொல்லி ஒரு நாள் ஒரு கேக் பாக்ஸ் அவர் செய்து அதில் விளைந்த ரத்தனக்கல்கள் பொன் ஆபரணங்கள் எல்லாத்தையும் அடியில் போட்டு அதை கேக்கில் மூடி அந்த பாக்ஸோடு கொண்டு வந்து ஒரு நாள் கொண்டு வந்து அந்த பிச்சைக்கு முதல் பிச்சைக்காரனுக்கு நம்ம தன்னை புகழ்ந்த பிச்சைக்காரனை கொடுத்தா அப்படின்னா அவன் என்ன செய்து விட்டான்னா உடனே பக்கத்தில் இருக்கிற பிச்சைக்காரனுக்கு பா எனக்கு அவசரமாக பணம் தேவைப்படுது, அதனால் இந்த கேக் பாக்ஸை வச்சுட்டு எனக்கு பணம் கொடுன்னு ஒரு பணம் கொடுத்து அவன் அதை வாங்கிட்டு போயிட்டான். ஒரு கொஞ்ச நாள் கழித்து ஒரு வாரம் கழித்து அது நாட்டு ராஜா வந்து கேட்டா அப்படியே முதல் பிச்சைக்காரன் அதே இடத்துல உட்காந்துக்கிறான், எப்பா நீ இங்கேயா இருக்கிற, இந்த இடத்துல நீ வர வேண்டிய அவசியமே இல்லையே அப்படின்னு. என்ன ராஜா சொல்கிறீங்க, உங்ககிட்ட ஒரு பாக்ஸ் கொடுத்தனே கேக் பாக்ஸ் என்ன செஞ்ச, அது பக்கத்தில் இருக்கிற பிச்சைக்காரன் எனக்கு பணம் தேவைப்பட்டதுனால அவன் விலைக்கு வாங்கி அவனுக்கு கொடுத்துட்டேன் நான். அவன் எங்கே சரி, அவன் கொஞ்ச நாளாக வரவே இல்லை. அப்போ என்ன அதுக்கு அதில் இருக்கிற அந்த பாக்ஸ் எல்லாம் அவன் அதை இருக்கிற பொருளெல்லாம் எடுத்து அவன் என்ன நல்ல ஒரு நிலையில் இருந்திருப்பான். காரணம் என்ன, அவன் தேவனுக்காய் நின்றான். நிச்சயம் அவன் தேவனை என்னை ஆசீர்வதிப்பான்ட்டு ஒரு நிச்சயம் அவனுக்குள்ள இருந்தது. தேவனுக்காய் போராட தேவனுக்காய் ஓட வேண்டும் ஒரு நிச்சயம் அவனுக்குள்ள இருந்தது. அருமையான தேவ பிள்ளைகள், நீ யாருக்காய் ஓடிக்கொண்டிருக்கிறாய், இந்த உலகத்துக்காய் ஓடிக்கொண்டிருக்கிறாயா, தேவனுக்காய் ஓடிக்கொண்டிருக்கிறாயா? அடுத்தபடியாக நம்ம தேவனுக்காய் நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்றதுக்கு ஒரு அடையாளம் என்னென்ன பார்க்கும்போது பாருங்க, நீதிமொழிகள் 28:1 வாசிக்கும்போது அதுக்கு முதலாவது பாருங்க, இன்னொரு வசனத்தை நான் வாசிப்பேன், அது 2வது வாசிப்போம். மத்தேயு 24:16 நீங்கள் வாசிக்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொன்னபடி மலைக்கு ஓடி போக கடவர்கள் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். ஹல்லேலூயா, மலைக்கு ஓடி போக கடவர்கள். அப்போ தேவனுக்காய் ஓடுகிற ஒரு மனுஷன் என்ன மலைக்கு ஓடிப்போ அப்படின்னா என்ன அர்த்தம்னா தேவ சமூகத்தில் அதிகமாக ஓடு. ஆமாம், சின்னத்தில் என்ன செய்வோம், ஏதாவது ஒரு கல்யாணம் ஒரு திருமணம் ஒரு திரட்டி இதெல்லாம் பார்க்க ஓடுவான். 5 மணிக்கு இருந்தால் கூட 5 மணிக்கு அங்குறான், 4 மணிக்கு ரெடி ஆகி போவான், 3 மணிக்கு ரெடியானா ரெடி ஆயிடுவான். ஆலயத்துக்கு வரும்போது என்ன தேவ சமூகத்துக்கு ஒரு ப்ரேயர் ஒரு ஜபம் ஒரு ஆராதனை வாங்கினா என்ன செய்வோம், 9:30 வேணால் 10 மணி, 10 மணிக்கு வருஷம்னா 11 மணி, சில பேர் முடிகிற டைமில் வர்றது. ஆமாம், அதான் சொல்ல மலைக்கு ஓடிப்போப்பா. ஏசு கிறிஸ்து அவர் இந்த பூமியில் இருக்கும்போது அவர் மலையில் போயிட்டு அவர் ஜபம் பண்ணினார். தேவ சமூகத்தை அதிகமாக இந்த கடைசி நாட்களில் நீ தேடணும், ஓடணும், தேவ சமூகத்தை ஓடணும். தேவ சமூகத்தை நீ ஓடி 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 தேவ சமூகத்தில் ஓடும்போது, தேவ சமூகத்துக்கு நேராக நீ ஓடும்போது உனக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் ஓடி வரும். தேவ சமூகத்தில் ஓடாமல் இந்த உலகத்துக்காய் ஓடும்போது என்ன செய்ய முடியாது, தேவனுக்காக நீ ஓட முடியாது. நீ தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்க உன் பிரச்சனை இருந்து கொண்டே தான் இருக்கும். அருமையான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு நீ கவனித்துக்கொள், ஆண்டவருடைய வார்த்தை உன்னோட வந்து கொண்டிருக்கிறது, நீ யாருக்காய் ஓடிக்கொண்டிருக்கிறாய். அடுத்தபடியாக பாருங்க, நீதிமொழிகள் 28:1 நான் வாசிக்கும் போது ஒருவனும் தொடராதிருந்தும் துன்மார்க்கர் ஓடி போகிறார்கள், ஒருவனும் தொடராதிருந்தும் துன்மார்க்கர் ஓடி போகிறார்கள். அவனுக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லாவிட்டாலும், அவனுக்கு எந்த ஒரு நெருக்கம் இல்லாவிட்டாலும் என்ன செய்கிறாங்க, துன்மார்க்கர் அவங்க தேவ சமூகத்தை விட்டு ஓடி போய் கொண்டே இருக்கிறார்கள். ஆம், அதே போல் இன்னொரு காரியம் பாருங்க, 1 Corinthians 14:14 நீங்கள் வாசிக்கும்போது விக்கிர ஆராதனைக்கு விலகி ஓடு, விக்கிர ஆராதனைக்கு விலகி ஓடு. விக்கிர ஆராதனைன்னு சொன்னால் நம்ம தவறாய் புரிந்து கொள்கிறோம். விக்கிர ஆராதனை என்றால் ஆண்டவரை காட்டிலும் எதை நீ முதன்மையாக நினைக்கிறாயோ, ஆண்டவரை காட்டிலும் எதை நீ முக்கியப்படுத்துகிறாயோ அதுதான் விக்கிர ஆராதனை. அதை விட்டு நீ விலகி ஓடு, அப்போ தான் நீ தேவனுக்காய் ஓடிக்கொண்டிருக்கிற. ஹல்லேலூயா. அடுத்தபடியாக பாருங்கள், 2 Corinthians 7:15 நீங்கள் வாசிக்கும்போது என்ன செய்கிறான், தீவிரித்து ஓடு. அவங்கள் தீவிரித்து ஓடுகையில் ஆண்டவருடைய வார்த்தை ஆண்டவருக்காக என்ன செய்யணும், தீவிரித்து ஓடணும், தீவிரம் காட்டணும் அதில். ஆமாம், சில பேர் என்ன செய்ய அலட்சியத்தை காட்டுவாங்க, பிறகு பார்த்து கொள்ளலாம், இப்போ உடனே போகணுமா அப்படி சொல்லுவாங்க. தீவிரம் காட்ட வேண்டும், அப்போதானே தேவனுக்காய் ஓடிக்கொண்டிருக்கிற. பவுல் சொல்லுகிறார் பாருங்கள், நான் ஓட்டத்தை முடித்தேன்,
இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காய் வைக்கப்பட்டிருக்கிறது. உன்னால் நீ சொல்ல முடியுமா நான் ஓட்டத்தை முடித்தேன் என்று சொல்ல முடியுமா, நன்றாய் ஓடிக்கொண்டிருக்கிறேன் சொல்ல முடியுமா? அருமையான தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் உங்களோட பேசி கொண்டிருக்கிறார், ஆண்டவர் உங்களுக்காய் உங்களோட பேசி கொண்டிருக்கிறார். ஆம், கடைசியாக ஒன்ற ஒரு சம்பவத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். பாருங்க, சீன தேசத்தில் மிஷினரிகள் பள்ளி கொண்டு நடத்தி கொண்டிருந்தான். நடத்தி கொண்டிருக்கும் போது தீவிரவாத குழுக்கள் ஒன்று அவங்க என்ன செய்கிறாங்க, அட்டாக் பண்ணி எல்லா வாசல்களையும் அடைத்து அதில் ஒரு வாசலை மாத்திரம் திறந்து அதில் எல்லாமே அந்த ஒரு வாசலை திறந்து அவங்க ஒரு அறிக்கை சொல்லியிருக்கிறாங்க மைக் மூலமாக. நீ இயேசுவை அந்த வாசலை ஒரு வாசலில் அந்த வாசலுக்கு அடியில் வாசலில் அந்த வழியில் ஒரு சிலுவையை வைத்து அந்த சிலுவை மேலே மெதிச்சுட்டு நீங்கள் மறுதளிச்சுட்டு போங்க, உங்களை விட்டுறோம் அப்படின்னா. அதில் ஒரு 7 பேர் சிலுவை மெதிச்சுட்டு மறுதளிச்சு போயிட்டாங்க. ஒரு சிறுபெண் வருகிறாள். அந்த சிறுபெண் அந்த ஓரமாக வந்து, நான் இயேசுவை மறுதளிக்க மாட்டேன், இயேசு ஜீவனுள்ளவர், அவர் உயிர் உள்ளவர், அவருக்காக நான் உயிரை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன் அப்படி சொன்ன உடனே என்ன செய்றா, அவளை கொண்டுட்டாங்க. ஆனால் அதை கேட்ட அதிலிருந்த அந்த சிறுபெண்ணுடைய அந்த வாசகத்தை சிறுபெண்ணுடைய வார்த்தை கேட்ட அதுக்கு பின்னாடி வந்த 400 பேர் அந்த சிறுபெண்ணை போல இயேசுவை மறுதளிக்கவில்லை. யாரு கை ஓடிக்கொண்டிருக்கிறாய்? அருமையான தேவ பிள்ளைகளை, அப்போஸ்தலன் பவுல், நான் ஓட்டத்தை முடித்தேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காய் வைக்கப்பட்டுகிறது என்று சொல்கிறார். மகா அலெக்சாண்டர் வந்து பார்க்கும்போது பெர்சியா நாட்டோடு சண்டைக்கு வரும்போது என்ன இது நடந்ததுன்னா, அந்த சண்டைக்கு வரும்போது இப்போ தோல்வியை சந்திக்கிற ஒரு சூழ்நிலை வந்தது. இப்போ அவர் எல்லா தேசத்தை நம்ம மேற்கொண்டுமே இந்த பெர்சியா நாட்டில் வரும்போது ஒரு தோல்வி நம்மளுக்கு வர மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி தன்னுடைய போர் வீரர்களை எல்லாம் அவர் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா, அப்படி பரிசோதித்து பார்க்கும்போது அவங்க என்ன சின்ன போர் வீரர்கள்லாம் சில நேரத்தில் மற்ற தேசத்தில் அவங்க சிறைப்பிடித்த சில திங்ஸை, பொருள்கள், பொண்ணு வெள்ளி ஆபரணங்களை எல்லாம் அவங்க சுமந்து வந்திருக்கிறாங்க, தன்னுடைய தோளில் சுமந்து வந்திருக்கிறாங்க. அந்த வெயிட் தாங்க முடியல, அவங்க களைப்படைந்து விட்டார்கள், அதனால் அவங்களால சண்டை போட முடியல. உடனே அலெக்சாண்டர் சொன்ன அப்படிலாம், அந்த பொண் ஆபரணங்களை எல்லாம் கலற்றி அதை தீ வைங்கள்ன்ட்டு. ஏடா ராஜா அப்படி சொல்லிட்டு, அப்படி இதெல்லாம் பொண்ணு விலையுதர்ந்த ஒரு பொருளை அப்படின்னு சொல்லி அவங்க யோசித்தோம். ஆனால் ராஜா சொல்கிற கட்டளையை நம்ம ஏறக்கூடாதுன்னு சொல்லி அதெல்லாம் வச்சு பூரா தீ வச்சு எரிச்சுட்டாங்க. எரிச்சு வச்சு மறுபடியும் எல்லாம் சண்டைக்கு போயிட்டு அந்த பெர்சிய நாட்டை அவங்க ஜெயித்தார். லேலுயா, அதே போல தான் ஆண்டவர் வந்து பார்க்கும்போது இந்த உலகத்தில் நம்ம தேவனுக்காய் போராட வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்யணும், ஆண்டவருக்காக முழுமையாக நம்ம அர்ப்பணிக்க வேண்டும். ஆண்டவர் எதை விட சொல்கிறா அப்படியோ அதை விடணும், எதை தூக்கி எரி சொல்கிற அப்படி எரியணும், அதை எச்சடக்கத்தோடு ஓடணும். ஹல்லேலூயா. ஆமாம், யாருக்காய் ஓடிக்கொண்டிருக்கிறாய்? அருமையான தெய்வ பிள்ளைகளை, யாருக்காய் ஓடிக்கொண்டிருக்கிறாய்? அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறது போல, நான் ஓட்டத்தை முடித்தேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காய் வைக்கப்பட்டிருக்கிறது, இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காய் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சரணத்தை பாடி நம்ம செபிக்க போகிறோம். அருமையான தெய்வ பிள்ளைகளை, யாருக்காய் ஓடிக்கொண்டிருக்கிறாய்? கடைசி காலமாக இருக்கிறது, யாருக்காய் ஓடிக்கொண்டிருக்கிறாய்? சிந்தித்துக்கொள், இன்றைக்கு ஆண்டவர் உன்னோட பேசுகிறார். தேவனுக்காய் ஓடுவதற்கு உன்னை நீ ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறாயா? தேவனுக்காய் ஓடுவதற்கு உன்னை தயார்படுத்தி கொண்டாயா? தேவனுக்காய் ஓடுவதற்கு உன்னை நீ தொடங்கவில்லையா? இன்றைக்கு ஆண்டவர் உன்னோட பேசுகிறார், ஆண்டவர் உன்னோட பேசுகிறார். தங்களை மூடி ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவங்களோட பேசி கொண்டிருக்கிறார். ஓட்ட பந்தயம் நீ ஓடுகிறாய், ஒழுங்கின் படி ஓடும் மகனே. ஓட்டப்பந்தயம் நீ ஓடுகின்றாய், ஒழுங்கின் படி ஓடு மகனே. நெருங்கி வரும் பாவங்களை, நெருங்கி வரும் பாவங்களை
நீ உதறி தள்ளிவிட்டு ஓடு மகனே, நீ உதறி தள்ளிவிட்டு ஓடு மகனே. இறிய மாணவனே, உன் ஆத்துமா வாழ்வது போ, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. இறிய மாணவனே, உன் ஆத்துமா வாழ்வது போ, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. அருமையான தேவ பிள்ளைகளே, பிரயாணத்தில் மேடு உண்டு, பள்ளங்களை உண்டு. ஒரு கால் நீ உனக்கு நிறைய கஷ்டங்களோடு நீ இருக்கலாம், கவலையோடு இருக்கலாம், வியாதியோடு இருக்கலாம், அது உனக்கு மேடாக இருக்கலாம், அது ஏறி வர முடியாமல் இருக்கலாம். ஆனால் பள்ளங்களும் இருக்கிறது அருமையான சகோதரனே. ஆனால் தேவனுக்காய் நீ ஓடும்போது எல்லாவற்றையும் கர்த்தர் உனக்காக எல்லாவற்றையும் செய்வார். உன் ஓட்டத்தை முடிக்க முடியும், பிரச்சனை முடிந்து விட்டதுன்னு சொல்ல முடியும், என் போராட்டம் முடிந்து விட்டதுன்னு சொல்ல முடியும், அவள் சொல்லது போல நீ சொல்ல முடியும், என்னோடு இணைந்து செபிப்பீர்களாம். ஹலெலூயா, ஹலெலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. மகா கிருபையும் இரக்கமும் ஐஸ்வர்யம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, நெருங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். தேவனுக்காய் ஓடு என்ற தலைப்பில் நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய வார்த்தையை ஆண்டவரே நீ கொடுத்துருக்கிறீரப்பா. ஆண்டவரே, கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து விட்டீர் ஆண்டவரே, அவருடைய தேவைகளை சந்தித்து விட்டீர் ஆண்டவரே, உமக்காய் ஓடுவதற்கு அவளை தயார்படுத்தி விட்டீர் ஆண்டவரே. இந்த கடைசி நாட்களில் உமக்காய் ஓடுகிற பிள்ளைகளை எழுப்பி விட்டீர் ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலமாக. ஆண்டவரே, தொடர்ந்து உம்முடைய கிருபை உம்முடைய பிள்ளைகளோடு இருப்பதாக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசம் இந்த கடைசி நாட்களில் எதிர்க்கிறவர்களாய் நாம் இருந்தாதான், நாங்கள் எதிர்க்கிறவர்களாக இருந்தாதான் தேவனுக்காய் ஓட முடியும். நிச்சயடக்கத்தோடு இருக்கும் போதான் நாங்கள் தேவனுக்காய் ஓட முடியும். ஆண்டவர், ஒரு நிச்சயத்தோடு ஒரு கோலோடு ஓடும் போதான் நாங்கள் உமக்காய் ஓடுகிறதுக்கு அடையாளம் ஆண்டவர். அதே போல தாமதம் அண்ணாமல் நாங்கள் ஓட வேண்டும் ஆண்டவரே. அதே போல இயேசுவை நாங்கள் மலைக்கு ஓட வேண்டும், தேவ சமூகத்தில் அதிகமாய் ஓட வேண்டும், தேவ சமூகத்தில் அதிகமாய் காத்திருக்க வேண்டும். விக்கிரத்தை விட்டு நாங்கள் விலகி ஓட வேண்டும் அப்பா. அதே போல தீவிரத்து ஓட வேண்டும் ஆண்டவரே. எங்களோடு நீ பேசினதற்காக சோத்துறோம். அந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வத்தப்படியே நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து நம்முடைய கிருபை நம்முடைய பிள்ளைகளோடு இருப்பதாக ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். இப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியோடையும் ஐக்கியமும் அப்படி வருகை மற்ற நிலை தொடர்ந்து காப்பதாக, ஆமென், ஆமென். காட் பிளெஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.